அன்பர்களே பரிமாண வளர்ச்சியில் நீங்கள் ஏற்கனவே ப்ளஸ் டூ ஏஎல் ஹைஸ்கூல் இது போன்றவற்றில் படித்திருப்பீர்கள் ஒட்டகங்கள் எவ்வாறு நீளமான கழுத்துக்களை பெற்றன எவ்வாறு கிராஸ்கோப்பு பச்சை நிறமான உடலை பெற்றன என்று பனி பிரதேசங்களில் எவ்வாறு வள்ளியை பெற்றன அதாவது பனி பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த பல நிற இருக்கின்ற பூச்சிகள் கிராஸ்கோப்புகளில் ஓரளவு பச்சை தன்மையானவை பறவைகள் இனங்காணாமல் இருக்கிற பொழுது அதை தப்பி பிழைக்கின்றன அவற்றை அவற்றிலிருந்து இருந்து தோன்று உயிரினங்கள் அந்த பச்சை கிராஸ் மிகவும் அதிகமான பச்சையாக இருக்கின்றது அவ்வாறு வந்து வந்து அவ்வாறு ஆகி இறுதியாக பச்சை நிறமான கிராஸ் க்ரூப்பஸ் உருவாகினதென்று பார்த்திருப்பீர்கள் அதே போன்று இந்த ஒட்டகத்தினுடைய ஒட்டுக்சிவஞினுடைய அந்த கழுத்து வாரம் நீளமாக வந்தது என்று ப பார்த்திருப்பீர்கள் அதே வழியில் நீளமான தலை உள்ளவை மரங்கள் உயரமான மரங்களில் இருந்து இலைகளை சாப்பிட தொடங்கியது என்று கால்கள் அவ்வாறு க கால்கள் இழக்கப்பட்டது பாம்புக்கு என்று பார்த்திருப்பீர்கள் மரங்களில் இலகுவாக இருந்த பாம்புகள் உயிர் பிழைத்தன அப்போது கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்பட்டது அதாவது கால்கள் வளர்ச்சி குறைந்தவை பிறப்பது இன்னும் கால்கள் வளர்ச்சி குறைந்தவையாக அவ்வாறு கடைசியாக கால்கள் இழக்கப்பட்டது என்றும் அந்த மலைப்பாம்பு போன்றவற்றிற்கு அந்த கால்களினுடைய அந்த மறைந்த சுவடுகளாக அவற்றின் அடிப்பகுதியில் இரண்டு உறுப்புகள் இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் யூடியூப் வெப்சைட்டுகளில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கூகுளில் இந்த இயற்கை தேர்வு முறை தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பெரிமாண வளர்ச்சி என்பது இவ்வாறு தான் செலக்ட் பண்ணப்பட்டது என்று நினைக்கிறீர்களா மூலக்கூற்று வடிவத்தில் அமினோசைல் டிஆர்என்ஏ என்ப அது எவ்வாறு டிஆர்என்ஏ அமினோ ஆசிட்டை பிரதம் தொகுப்புக்காக எடுக்கின்ற பொழுது அதுவும் சேர்ந்து செலக்ட் பண்ணுகின்றது அந்த கோடிங்ஸு On the um, um <coughs> adenine, choline, cytosine தைமின் என்று பார்த்துருப்பீர்கள் டிஎன்ஏ அதிலிருந்து டிஆர்என்ஏ ஒவ்வொரு கொப்பி எடுத்து ஜுராசிலே டிஆர்என்ஏக்கு பதிலாக ஜிராசிலே பிரதியிட்டு கொப்பி எடுத்து மீண்டும் புரதத்தை தயாரிக்கிறது என்று பார்த்திருப்பீர்கள் அவ்வாறு பிரதத்தை தயாரிக்கின்ற பொழுதுதான் இந்த என்சைம்ஸ் அமீனோசைல் டிஆர்என்ஏ சிந்திடேஸ் என்று இருக்கிறது அந்த அமீனோசைல் டிஆர்என்ஏ சிந்திடேஸ் என்பது எல்லா விதமான சாத்தியக்கூறான அதாவது தெரிவு செய்யப்பட்ட அந்த கோடிங்ஸ் புதிய புரதங்களை மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு சாத்தியமான புரதங்களையும் அனுமதிக்கிறது என்றும் அதிலிருந்து தான் மாறல்களும் விகரங்களும் பெறுகின்றது பெரிமாணம் வளர்ச்சியடைகிறது என்றும் அண்மை காலத்தில் வந்த இருந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது நான் கூற வந்த விடயம் சற்று வித்தியாசமாக இருக்கும் அதாவது உயிர் மூலக்கூட்டு விஞ்ஞானிகள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் பல பல நூறு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முதலே பரிசோதனை செய்திருக்கிறார்கள் எலிகளினுடைய கால்களை தொடர்ச்சியாக வெட்டிய போதும் அவற்றினுடைய குட்டிகளெல்லாம் கால்களை பெற்றுத்தான் இருந்தன இத்தனையோ தலைமுறையாக கால்களை வெட்டிய போதும் குட்டிகளுக்கு கால்கள் இருந்தன அதாவது உடலிலே இருக்கின்ற அந்த மாற்றங்களை எடுக்காது அந்த இனப்பெருக்க கலங்களிலே இனப்பெருக்க செல்களிலே இருக்கின்ற அந்த கலங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டும்தான் தலைமுறை அடைகிறது என்றும் இருக்கிறார்கள் அதாவது அந்த ஜீன்கள் விந்திலும் சூழல் அல்லது முட்டையில் இருக்கின்ற அந்த கலங்களில் இருந்து தான் அந்த அந்த அவைக்களில் இருக்கின்ற மாற்றங்கள் தான் தலைமுறைகளை அடைகிறது என்றும் இருக்கிறார்கள் ஆனால் எப்போதுமே அது முழுமையானதாக இருக்கிறதா என்று பார்த்தீர்கள் விஞ்ஞானத்தில் எல்லா எதிலுமே முழுமையானது என்று சொல்லி எதுவும் இருப்பதில்லை அதாவது ஒரு அது குறைபாடு ஒரு ஜீனால் அடைய பெற்ற ஒன்று இழக்கப்படுவதில்லை அது அப்படியே தலைமுறை அடை மல்லியல்கள் அவற்றின் பலியாக ஆனால் உடலில் அடைய ஒளி ஏற்கனவே கூட சொன்னது போன்று அந்த மாறுபாடு மட்டுமே ஒரு கூர்ப்பு பெருமான வளர்ச்சி இதுவரை காலம் இருக்கின்ற இந்த உயிரினங்கள் நிலவுவதற்கு போதுமானது என்று நினைக்கிறீர்களா எழுந்தமானதாக சில மாற்றங்கள் இயற்கையில் அடைகின்றன அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்து தனிமை அடைந்து தான் ஒரு இனம் உருவாகின்றது ஒரு மாற்றம் அவ்வளவோ அன்னைக்கையான உயிரினங்களுக்கு ஏற்பட்டு அவை தனிமை அடைகின்றதற்கு எழுந்து வேண்டிய மாற்றங்கள் அவாறு செலக்ட் பண்ணப்படும் என்று நீங்கள் யோசித்து பார்த்துகின்றார் அதாவது என்ன நடக்கின்றது என்றால் சமீபத்தில் நீங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அதாவது நான் எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து இருக்கிறேன் எந்த ஒரு சந்தேகத்தையும் வைத்துக் கொள்வதில் விஞ்ஞானத்தில் உள்நிலையாக நாங்கள் எல்லாவற்றையுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே யாருமே பிரி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் வளர்ச்சி என்பது விரிகின்ற சூழலு என்னுடைய படைநிலையாகத்தான் இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு விடயமும் இருக்குது அதாவது நாங்கள் உள்நிலையாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ளலாம் புதிதாக ஒன்று கண்டுபிடிக்கின்ற பொழுது என்னோட தொழிற்பாட்டை நாங்கள் படித்ததை வைத்து சொல்லலாம் அதேபோன்று எல்லா சந்தேகங்களையும் தீர்த்திருக்கிறேன் அதாவது நாங்கள் பரிமாண வளர்ச்சியிலிருந்து உருவாகின்ற பொழுது குரங்கிலிருந்து மனிதர்கள் குரங்கு உயிரினங்களில் இருந்து தற்போதுள்ள மனிதர்கள் உருவாகின்ற பொழுது உற்பத்தி சாதனங்களை உருவாக்குகின்ற பொழுதுதான் உற்பத்தி சாதனங்களை உருவாக்கியவை தான் மனிதனாக உருவாக்கி இருக்கின்றன எந்த ஒரு மனித குரங்கும் தானாக ஒரு கல் கத்தியை கூட செய்ய முடியாது அப்படி செய்திருந்தால்தான் அவை பெருமான வளர்ச்சி மனிதனாக பரிமாணமடைந்திருக்கும் எனவே அந்த செயற்கை என்பது மிக முக்கியமானது எனவே செயற்கையான எனவே மனிதனே செயற்கையால் தான் உருவாகினான் கல்கத்தி போன்ற உழைப்பு சாதனங்களை உருவாக்குகின்ற பொழுதுதான் மனிதனை உருவாக்கினான் எனவே செயற்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை திட்டத்தை உயர்த்துகிறது மனிதனை செயற்கையால் தான் இருக்கின்றான் எனவே அவற்றில் அவற்றில் உள்ள அனைத்தையும் கிளியர் பண்ணினேன் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு வேலை செய்கிறார் கல்குலேட்டர் வேலை நவீன காலத்தில் இருக்கின்ற மிஷின்ஸுகள் ஒவ்வொரு வேலை செய்கிறது அதே போன்று இயற்கையில் உள்ளவை உயிரியலில் உள்ளவை பிரபஞ்சத்தில் உள்ளவை என்று எல்லாவற்றையும் படித்து நிறைய காலங்களை செலவழித்து தான் அவர் நான் எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து கொண்டேன் கொம்ப்யூட்டர் வார்வியல் செய்கின்ற என்பதற்கு நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கே படிக்க வேண்டியிருந்தது அதாவது நான் முதலில் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் தான் படித்தேன் சயின்ஸ் குரூப்பு அதில் பார்த்திருக்கின்றால் தாவரவியல் விலங்கியல் பகுதிக்கவியல் பிசிக்ஸு அது கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் என்று இருக்கும் இப்போது உங்களுக்கு அந்த பயோலஜியிலேயே அதை சோ சோலஜியையும் பட்னியையும் சேர்த்து அந்த அதன் பிறகு பார்த்தால் எனக்கு எல்லாமே எல்லாவற்றிலும் சந்தகம் தீர்ந்த பின்பின் சில சந்தேகங்கள் இருந்தன இந்த கம்ப்யூட்டர் ஒவ்வொரு வியலை செய்கிற கால்குலேட்டர் அதன் பின்னர் என்ன செய்தோ கம்ப்யூட்டர் மூணு படித்து கம்ப்யூட்டர் என்ஜினியரிங்கும் படிச்சது அது மாதிரி அன்னொரு எப்படி தெரியாமல் இருந்தது அதன் நான் மார்க்ஸ் தத்துவானம் படித்து இந்த வரலாற்று வளர்ச்சி விதிகளை எல்லாம் புரிந்து கொண்டேன் அவர் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று கொண்டே இருப்பேன் அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்தவற்றை வெளியிடுகின்ற வெப்சைட்கள் நீச்சர் போன்ற வெப்சைட்களில் அன் அன்று அன்றைக்கு அன்றைக்கு கண்டுபிடித்ததை வருவதை வைத்து நான் கிளியர் பண்ணிக்கொள்ளுவேன் எனவே அதே போன்று நீங்களும் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு அன்று என்று கண்டுபிடிப்பை படிக்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன் நீங்கள் உதவி என்றுதான் இருக்க வேண்டும் அவ்வாறு அன்று அன்று வருவதை படித்த பொழுது நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் ஆர்என்ஏக்கள் கொழுப்புகள் உருண் சில சிறிய செல்லளவில் இருக்கிற கொழுப்புகளுக்குள் பகிர்ந்து அளி அளிக்கப்பட்டு தனித்தனியான கொழுப்பு உருண்டைகளுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும் அதன் பின்னர் தண்ணீரை அதனுடைய அவற்றை தண்ணீருக்குள் செலுத்தி குறிப்பிட்ட வெப்பநிலை குறைக்கின்ற பொழுது அவை இணைந்து ஒன்றாக அதாவது பல்லு செல் உயிரினம் உள்ள உயிரினங்களை போன்று உருவாகக்கூடியதாக இருக்கிறது அதாவது உள்ளே அவ்வாறு தகவல் இல்லையான பல்லு செல் உயிரினங்கள் போன்று வெளியே உருவாகின இந்த தகவல்கள் வெளியே புறப்பட்டு அந்த கால்களை வெட்டுவது போன்ற தகவல்கள் உள்ளே செல்வதில்லை ஆனால் இது போன்ற தகவல்கள் உள்ளே செல்லுகின்றன அவை ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியின் போது புறப்படுகின்ற பல தகவல்கள் அவ்வாறு உள்ளே செல்லுகின்றன இந்த அமினோசைல் டிஆர்என்ஏ சிந்திட்டிஸ் என்பது என்கின்ற அந்த என்சைம்ஸ் ஒவ்வொரு மாறுகளையும் விகாரங்களையும் அனுமதிக்கின்றது அந்த குறிப்பிட்ட ஒரு டிஎன்ஏக்குடிய உரிய அந்த ஆர்என்ஏ கொடுக்கின்ற அந்த புரோட்டீன் மட்டும் இல்லாமல் வேறுபட்ட புரோட்டீனை இவ்வாறு அனுமதிக்கின்றது என்றால் வித்தியாசமான உருவாக்கங்கள் இருந்து தாக்குகின்ற பொழுது அவற்றினுடைய மூலக்கூறுகள் புலங்கள் எல்லாம் தாக்கி வேறுபட்ட உருவங்கள் அடைய பெற்றாலும் அவற்றையும் சேர்த்தே தான் கொடுக்கின்றது அவையும் தலைமுறை அடைகின்றன அதன் பின்னர் தான் இவ்வாறான மேற்றம் அடைகிறது அதாவது அந்த கிராஸ் குப்பரில் இவ்வாறு பச்சை நிறமானவை ஓரளவு பச்சை நுரமான அதாவது பிரதேசத்தில் இருக்கின்ற அக்ராஸ்கோப்பர்களில் ஓர் எல்லா நிறங்களிலும் இருக்கின்ற பொழுது ஓரளவு வெள்ளி நிறமானமே இப்போ பறவைகளில் இருந்து தப்புகின்றன அவைற்றில் தப்புகின்ற ஓரளவு வெள்ளி என்றால் அவைக்கு பிறக்கின்ற குழந்தை பூச்சிகள் இன்னும் பிள்ளையாக இருக்கும் அப்படி வந்து வந்து கடைசியாக பிள்ளையாக இருக்கின்றது இப்போது இருக்கின்ற எல்லா விதமான உறுப்புக்களினுடைய மாற்றங்கள் வேறுபாடுகளுக்கும் அவைகள் இருக்கு அவ்வாறு பெருமளம் அடைந்ததுதான் காரணம் என்று நினைப்பித்திருப்பீர்கள் ஆனால் எல்லாம் வெளியிலிருந்தும் வந்திருக்கின்றன வெளியிலிருந்து அப்படி கைகளை இந்த கால்களை வெட்டுவது போன்ற பெரிய சோதனைகளே அதை கண்டுபிடிக்க முடியாது அடிய பெற்றவைகள் அப்படியே இழக்கப்பட்டு விடுவதில்லை ஆனால் அதே படு பொறுகின்றன அவ்வாறுதான் ஆண்மையில் நான் உங்களுக்கு விவரித்திருந்தேன் முட்டையில் இருந்து பறவைகளுடைய முட்டைகளில் இருக்கின்ற குஞ்சுகளுக்கு இவ்வாறு அந்த பறவைகளில் தப்பி பிழைக்கின்ற அந்த மிக முக்கியமான நியூஸ்கள் ஒவ்வொரு அதையே உருவாக்குகின்ற சிந்தனையுடைய நரம்புகளை உருவாக்கக்கூடிய ஜீன்களை உருவாக்குகின்றன என்று விவரித்திருந்தேன் போன்று குழந்தைகள் வயிற்றில் இருக்கின்ற பொழுது அந்த மிகவும் முக்கியமான மின்னோட்டங்கள் இனம் நிலைத்திருப்பதற்கு தேவையான முக்கியமான மின்னோட்டங்கள் குழந்தைகளுக்கு செல்லுகின்றன இந்த இயற்கை பிரபஞ்சம் முழுவதுமே உருவாக்குகின்ற மின்னோட்டங்கள் செல்லுகின்றன அவை ஒவ்வொரு செல்லுகின்றதானு சொல்லி இருந்தேன் அதாவது மின்னோட்டங்கள் வேறு அதாவது உடலில் இருக்கின்ற மின்னோட்டம் வேறு கம்ப்யூட்டர் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களில் இருக்கின்ற மின்னோட்டம் ஒரு எலக்ட்ரான்கள் பாய்வதுதான் எலக்ட்ரானிக்ஸ் கருவி கம்ப்யூட்டர் இவற்றில் எல்லாம் இருக்கும் மனிதர்களில் உயிரினங்களில் பொதுவாக இருக்கவை இருப்பது இருப்பதையெல்லாம் நீங்கள் ப்ளஸ் டூவில் படித்திருப்பீர்கள் சோடியம் ஏன்கள் பொட்டாசியம் எண்கள் என்று சொல்லி ஸ்னாப்ஸ் எல்லாம் படித்திருப்பீர்கள் எனவே அவை வேறு இவை வேறு ஆனால் அவை ஒத்தி இயங்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளில் இருந்து மூளையினுடைய அசைவுகளை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகள் இருப்பதை படித்திருப்பீர்கள் அவை அவற்றோடு ஒத்து இயங்கும் ஆனால் அவற்றினுடைய தொழிற்பாடுகள் இரண்டுமே வித்தியாசமாக இருக்கும் இங்கே மனிதர்கள் உடலில் மின்னோட்டம் ஏற்படுகின்ற பொழுது சக்தி வெளியேற்றப்படுகின்றது ஆனால் ஏடிபி சக்தி பயன்படுவதாக படுத்திருப்பீர்கள் அது அந்த குறிப்பிட்ட சவ்வுகளை தாண்டி செல்வதற்கு இந்த கலங்களை தாண்டி செல்வதற்கு சக்தி கொடுக்க வேண்டி இருக்கிறதே தவிர அந்த சரியான பொழுது சக்தி ஒலி அந்த சக்தி தான் ஆஸ்ட்ரோசைட் செல்களில் நினைவுகளை பதிகின்றது அது அதுபோன்று எலக்ட்ரான்கள் பாய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மின்னோட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் அங்கே மின் அந்த அலைகள் உருவாகும் வெளியே அண்ணனாக்களில் பாய்கின்ற அலைகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கே சக்தி அலைகள் மட்டும்தான் இருக்கும் மேக்ஸ்வெல்சல் இதுபோன்று மின் அலைகளும் காந்த அலைகளும் கலந்து மின்காந்த அலைகளாக இருப்பதில்லை அது நான் கொஸ்மொழிச்சில் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த மனித உடலில் இருக்கின்ற அந்த அயன் அலை அயன் மின்னோட்டமானது அந்த குழந்தைகள் வயிற்றில் இருக்கின்ற பொழுது அல்லது அந்த முட்டைகளின் ஜீனை மாற்றக்கூடியதாக இருப்பது மட்டுமே அல்லாது குழந்தைகள் வயலை பெறக்கூடிய அந்த மா உயிரினங்களில் முலையொட்டிகளில் முளைையொட்டிகள் அதாவது பிளாசென்ட்ரா முன்னோட்டி மீட்ரா மாசுபீலியா போய் போன்ற உயிரினங்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த முட்டை ஊடாக அல்லது அவற்றின் வயிற்றின் இருக்கின்ற அந்த பையன் இழுப்பவைக்கு அல்லது இந்த உடலிலேயே இருக்கின்றவைக்கு பீனியல் சுடப்பியின் ஊடாக அந்த மின்னோட்டங்கள் அவ்வாறான சிந்தனைகளை தூண்டுகின்ற அந்த ஜீன்களை முட்டைகளில் உருவாக்குகின்ற அதை விளை மற்ற உயிரினங்களுக்கு அவை பீனியல் சுடப்பியின் ஊடாக அந்த மேற்றத்தை ஏற்படுத்தி தற்காலிக நினைவகத்தில் பதிகின்றன எங்களுடைய பீனியல் சுடப்பி தான் தற்காலிக நினைவகம் என்று சொன்னேன் அந்த தற்காலிக நினைவகத்தில் பதைகின்றன ஒரு பரிசோதனை சொல்லி இருக்கின்றேன் ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய தலையளவுக்கு ஒரு பெரிய மின் குமிழை ஒளிரச் செய்கிறீர்கள் மிகவும் அருகாக வைத்து அதை நன்றாக பார்த்துவிட்டு மூச்சு இழுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மூளையை யோசிக்கின்ற பொழுது உங்களுக்கு பானவில்லையில் இருக்கின்ற அதன் உச்ச மொய்லெட்டு கலர் தெரியும் ஊதா நிறம் தெரியும் அதே போன்று அதே பரிசோதனையை நீங்கள் பூர்வ மத்தியில் பீனியல் சுடுப்பி இருக்கும் இடத்துக்கு செய்தால் நீல நிறம் தெரியும் கழுத்துக்கு செய்தீர்கள் என்றால் இண்டிகோ தெரியும் அதாவது ஒரு மூளைக்கு செய்கின்ற பொழுது உங்களுக்கு ரோசா பூவினுடைய நிறம் தெரியும் கழுத்துக்கு செய்கின்ற பொழுது ஒரு நாவல் நிறம் தெரியும் நாவல் பழத்தை உரிக்கின்ற பொழுது நிறம் தெரியும் கத்திரி பூவினுடைய நிறம் தெரியும் அதே மாதிரி இந்த நெஞ்சு குழிக்கு செய்கின்ற பொழுது பச்சை தெரியும் பெல்ட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது ஒரு இந்த நவல் அந்த தொப்புள் என்ற இடத்துக்கு செய்கின்ற பொழுது மஞ்சள் நிறம் தெரியும் அது வந்து அந்த பெல்ட் நீங்கள் ஜீன்ஸ் அணுகின்ற பொழுது பெல்ட் பாடுகின்ற இடத்துக்கு செய்கின்ற செய்கின்ற பொழுது இன்ச் கலர் தெரியும் அதுக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு சிவப்பு நிறம் தெரியும் அதாவது ஸ்பெயினர் கூட்டினுடைய அடிப்பகத்தை நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிவப்பு நிறம் தெரியும் இந்த பரிசோதனையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டபடி அதாவது இது ஒரு மதங்களினூடாக மூவாயிரம் வருடங்களுக்கு முதல் செய்யப்பட்ட ஒரு பரிசோதனை அப்போது அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன்னா வளர்ச்சி அடையவில்லை இப்பொழுது அது செய்யப்பட்ட பொழுது இவற்றை செய்கின்ற பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வரவில்லை என்றால் நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு கோபம் பற்று பேராசை அகங்காரம் காமம் என்று ஐந்து விகாரங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் இதுவாறு இருந்து கொண்டு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அளவு மாறினால் பண்பு என்று இருக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிறத்தை பார்க்க முடியும் ஏனென்றால் எங்களுடைய மூளை ரப்பரால் உருவானதில்லை அவை நிரம்பு களங்களால் உருவானவை அவற்றினுடைய விதிகள் இவ்வாறு தான் இருக்கின்றன எனவே இதிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டபடியோ என்னவென்றால் இந்த அஸ்ட்ரோசைட் செல்கள் பீனியல் சுடைப்பில் உள்ள அஸ்டோசைட் செல்கள் அதாவது பீனல் சுரபிசுக்கு அடி என்றதும் என்றெல்லாம் படித்திருப்பீர்கள் ஆனால் அவற்றில் இருக்கிற அஸ்ட்ரோசைட் செல்கள் தற்காலிக நினைவகமாக செயற்படுகிறது அந்த நினைவகத்தில் பதியப்படுகிறது அதாவது இந்த குழந்தையின் உள்ளிருந்து குழந்தைக்கு தாயிலுடன் இருந்து வர தகவல் பதிக்கின்றது நீங்கள் இவ்வளோ சமீபமான கண்டுபிடிப்புகளை பார்த்திருப்பீர்கள் எவ்வாறு அல்கல்களிலே வைரஸ்கள் இடையிலே புகுந்து செயற்படுகின்ற பொழுது அவற்றினுடைய அல்காக்களோடு கலந்து ஒரே உயிரின உருவாக்கியது பல செல்லு உயிரினங்களும் அவர் உருவாக்கியது என்றெல்லாம் படித்திருப்பீர்கள் இவ்வாறு வெளிப்புற சூழ்நிலைகளின் ஊடாக அடிய பெறுகின்றவையும் தள்ளி பெருமாணத்தில் பங்கேற்கின்றன அவர் பங்கேற்கின்ற தான் உங்களுக்கு இந்த பெருமான வளர்ச்சியை பார்க்க உள்ள அத்தனை உயிரினங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தனியாக மனதாக செயல்படுகின்ற எல்லாமே ஒரு குழுவாக இருந்து பெருமான வளர்ச்சியை உருவாக்கினது என்றால் இவ்வா இப்போது உருவாக்கின இத்தனை வகையான உயிரினமும் சாத்தியமாக இருந்திருக்குமா என்பது இருந்திருக்குமே என்பது சில விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் அது விஞ்ஞானிகள் என்று கூறப்பட்டு சிலர் சொல்லி இருக்கிறார்கள் அது சாத்தியமில்லை என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இவ்வாறு தான் இவ்வாறான ஒரு பரிமாண வளர்ச்சி தான் ஏற்பட்டது அதாவது தனியாக உள்ளே இருக்கின்ற அந்த டிஎன்ஏக்குரிய ஆர்என்ஏக்கள் என் மாறியது அல்ல டிஎன்ஏ மாறுகின்றது இல்லாமல் வெளியே இருக்கின்ற தாக்கங்களாலும் அவை பாதிக்கப்பட்டு அந்த சூழ்நிலைகளுக்கேற்ற ஆர் உருவாகின்றன டிஎன்ஏக்கள் உருவாகின்றன அவை பெருமான வளர்ச்சி ஏற்படுத்துகின்றன இந்த பெருமான வளர்ச்சியிலே மனிதர்கள் உருவாகின்ற பொழுது மனிதர்கள் உழைப்பு கருவிகள்தான் மனிதர்களை உற்பத்தி சாதனங்களை உருவாக்க தொடக்கிய பொழுது உழைப்பு கருவிகளை உருவாக்க தொடங்கிய பொழுதுதான் மனிதர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னேன் குரங்குகளைப் போன்று இருந்த உயிரினங்களில் இருந்து தற்போதுள்ள மனிதர்கள் உழைப்பு சாதனங்களை உருவாக்கத் தொடங்கிய பொழுதுதான் பெரிமாணம் அடைந்து இந்த உழைப்பு சாதனத்தை மனிதர்கள் உருவாக்கிய அது செயற்கையானது செயற்கையால் தான் மனிதர்கள் உருவாகினார்கள் என்றும் சொல்லி இருக்கிறேன் அதேபோன்று இனி பரிமாண வளர்ச்சி முடிந்து விட்டதா இனி மனிதர்கள் மாறமாட்டார்கள் அதை எவ்வாறு பரிமாண வளர்ச்சி தூண்டு கொண்டு பார்த்தீர்கள் என்றால் பரிமாண வளர்ச்சி தொடர்ந்து நடக்கும் மனிதர்களும் மாற்றம் அடைவார்கள் ஆனால் அந்த மாற்றங்களை எல்லாம் எது நிர்ணயிக்கும் என்றால் பொருளாதார அமைப்பு நிர்ணயிக்கும் இதற்கு முன் நடந்த ஊடகங்களில் பெருமான வளர்ச்சியில் குரங்குகள் போன்றிருந்த உயிரினங்கள் வளர்ச்சியடைகின்ற பொழுது மனிதர்கள் செயற்கையான கருவிகளை உருவாக்குகின்ற பொழுது செயற்கையானால் தான் பெருமையானம் அடைந்தார்கள் உழைப்பு சாதனங்களை உற்பத்தி கருவிகளை உருவாக்குகின்ற பொழுது மனிதர்கள் அதாவது குரங்குகள் போன்ற உயிரினங்களில் இருந்து மனிதர்கள் உருவாகினார்கள் ஆனால் இனி வருகின்ற பெருமான வளர்ச்சி பொருளாதார அமைப்பினால் அடிப்படையினால் தான் உருவாகின்றது அதாவது இதற்கு முன்னர் நிலப்பிரிவுத்துவம் இருந்தது அதுக்கு பின்னர் அந்த அதுக்கு முன்னர் ஒரு பொ பொது உடைமை இருந்தது ஒரு மிருகத்தை பிடிப்பது அனைவருமே இருந்து சாப்பிடுவது என்ற ஒரு அடிப்படையான பொது உடைமை அதன் பின்னர் நிலப்பிரிவுத்துவம் இருந்தது கோள்களை வைத்துக்கொண்டு மக்களை ஆட்சி செய்தார்கள் அதன் பின்னர் முதலாளித்துவம் வந்தது அதற்கு பின்னர் சோசலிசம் இருக்கின்றது அதற்கு பின்னர் கம்யூனிசம் இருக்கின்றது அதாவது இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த நவீன சூழ்நிலை நவீன கருவிகள் உருவாகின்றன பத்து பேர் ஒரு பேர் செய்கிற அறிவாறு பத்து பேர் செய்கின்ற வேலையை ஒரு பேர் செய்கின்ற பொழுது ஒரு மிஷின் செய்கின்றது பத்து பேர் செய்கின்ற வேலையை ஒரு மிஷின் செய்கின்ற பொழுது ஒன்பது பேர் வேலை இல்லாமல் போகின்றது ஒன்பது பேருக்கு வேலை இல்லாமல் போகின்றது என்றால் அதை நாங்கள் அந்த வேலையை சமமாக பிரிக்கின்றோம் பத்து பேருக்கு சமமாக பிரித்து ஒரு பேருக்கு இரண்டு இரண்டு மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் அதாவது வயது போனவர்கள் சம எங்களுடைய வயதில் உள்ளவர்கள் வயது குழந்தைகள் பாடசாலைக்கு செல்பவர்கள் என எல்லோருமே இரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் விட்டு எல்லோருமே சமமாக பெற்றுக்கொள்கிறோம் என்றும் அதற்கு கொம்யூனிசம் என்றும் நாங்கள் பேர் வைத்தோம் அந்த கொம்யூனிசத்தில் இருந்து அதாவது கொம்பெனிகள் எல்லாம் அவற்றையும் கவர்மெண்டே வைத்திருக்கிறது எல்லாருக்கும் ஒரே சம்பளம் எல்லாவற்றையும் சமமாக சமிக்கிறோம் ரோட்டு இருக்கும் ஒரே சம்பளம் பிரசிடண்ட்டுக்கும் ஒரே சம்பளம் இந்த பொருளாதார அமைப்பில் இருக்கின்ற பொழுது எல்லா விதமான பிரச்சினைகளும் தீர்ந்து விடுகிறது இது என்னுடைய அடுத்த கட்டமாக இருக்கும் என்றால் நீங்கள் இங்கிருந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நான் இப்பொழுது இடுக்கின்ற இந்த இடத்திலிருந்து நூர் எலியாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கே இருந்து கார் எடுத்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் செல்கிறீர்கள் உங்களுக்கு கார் இலவச எல்லோரும் ரெண்டு மணி நேரம் வேலை செய்வது கார் இலவசமாக கிடைக்கும் இலவசமாக உங்களை செய்வார் பின்னர் நீங்கள் ட்ரெயினில் செல்கிறீர்கள் ட்ரெயின் உங்களுக்கு இலவசம் இடையில் சாப்பிடுகிறீர்கள் என்றால் சாப்பாடு இலவசம் அங்கே செ சென்றதும் அங்கே நீங்கள் வீடு செல்லும் வரைக்கும் சாப்பிடுவதில் இருந்து அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக அதாவது இடையில் இருக்கின்ற எந்த வாகனத்தையும் எந்த சுவையும் பயன்படுத்தலாம் அனைத்தும் உங்களுக்கு இலவசமாக இருக்கும் நீங்களும் இரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் ஊனவுற்றவர்கள் என்ன நோயாளர்கள் அவர்களுக்காக நாங்கள் கொஞ்சம் அவர்களுக்கும் சேர்த்தே தான் இந்த ரெண்டு மணி வேலையை நாங்கள் செய்கிறோம் இவ்வாறான ஒரு பொருளாதார அமைப்பைத்தான் உருவாக்கணும் அந்த இறுதி நிலையான அந்த கம்யூனிச அமைப்பு தான் அடுத்த பெருமான வளர்ச்சியை உருவாக்கும் எனவே நாங்கள் வரலா இப்பொழுது ஒன்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒவ்வாறு இருந்தது தொண்ணூற்றோறாம் ஆண்டு ஒவ்வாறு இருந்தது நாடுகள் மாற்றம் அடைந்தது என்பது அதாவது வளர்ச்சி விதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணுமே தவிர மீது வர அவ்வாறு யோசித்து கொண்டிருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த கொமினிசமானது இன்னும் முன்னோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது சில பின்னடைவுகளின் நிமித்தமாகத்தான் அவர் வந்த உதாரணத்துக்கு ரஷ்யாவில் ஸ்டாலின் எதிர்பார்த்தது ஸ்டாலின் செய்தது என்னவென்றால் நிலப்பிரிபுத்துவத்திலிருந்து நேரடியாக கொம்யூனிசத்தை அல்லது சோசியலிசத்தை உருவாக்கணும் என்று அதற்கிடையில் ஒரு குட்டி முதலாளித்துவத்தை முதலாளித்துவத்துக்கு சமமான முதலாளித்துவம் ஆகவே இல்லாத முதலாளித்துவத்துக்கு சமமான ஒரு குட்டி முதலாளித்துவத்தை உருவாக்கித்தான் அதிலிருந்து சோசியலிசத்தை கொண்டு போக வேண்டும் அவ் அவ்வாறு இல்லாமல் நேரடியாக சோசியலிசத்தை உருவாக்கிய விளைவு என்ன செய்ததென்றால் மக்கள் வசதியாக வாழ கொண்டு வந்தால் நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருந்த இருந்தது கிராம அதாவது நகர்ப்புறங்களில் ரஷ்யாவில் ஒரு மத்திய வர்க்கம் இருந்தது கிராமங்களில் நிலப்பிரிவுத்துவம் இருந்தது அதனால் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது எத்தனையோ பேர் பட்டினி இருக்க வேண்டியிருந்தது அதன் விளைவாகத்தான் ரஷ்யா துண்டு துண்டாக உடைந்தது எனவே இந்த மிக சரியான பாதையில் மிக சரியான திசையில் இனித்தன் கம்யூனிசம் உருவாகும் இனி இன் இனித்தன் நாங்கள் வர வரலாற்று வளர்ச்சி விசின் விதியின் அடுத்த கட்டத்துக்கு இந்த உலகம் மாறும் இனிமேல் தான் அந்த பாதையில் உள்ள அனுகூலங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எங்களுடைய ஆக்கங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய கண்டுபிடிப்புகள் நாங்கள் விவரிப்பவையெல்லாம் காலத்தால் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அவை அந்த வளர்ச்சி வரலாற்று வளர்ச்சி வீதியின் அடுத்த கட்டத்துக்கு தகுதியானதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் நன்றி